நமக்கே தெரியாம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் எல்லாமே பார்ப்பாங்க, பார்ப்பீங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நிறுவனமாக இருக்க ஃபோட்டோஸை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸை வச்சு சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவாங்க. ஹாய், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அதனால் மறக்காமல் எல்லா பேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீட்டு பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பெண்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அதனால் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நம்ம அதுக்கு என்ன அவேர்னஸ்ன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலத்தில் எல்லார் கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு நம்ம எல்லா ஆப்ஸுமே இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்க்ளூடு நானும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இந்த மாதிரிக்கு நம்ம யூஸ் பண்ணனால தப்பு இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது போனோம்னா ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஏதாவது ஃபங்க்ஷன்னா அதே ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுவோம், ஓகேங்களா? நம்ம செல்ஃபினா செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் எல்லாமே பார்ப்பாங்க. நம்ம வந்து அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உலகமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்ட் எல்லாமே பார்க்கும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடும் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பப்ளிக்காக தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. அப்படி இருக்கப்ப யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போஸ்ட்டு வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா மாஃபிங்னு சொல்லுவாங்க. நம்மளோட போஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனமாக இருக்க ஃபோட்டோஸை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸை வச்சு அப்படி மாதிரிக்கு மாஃபிங் பண்ணி அது பாட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவாங்க. இப்படி அப்லோட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வைரலாகி நம்மளோட பிரைவசியே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சூசைட் கூட பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனையை தடுக்கவே முடியாமல் ஓகேங்களா, இந்த மாதிரிக்கே நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க, ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட்டு வந்து போடுறத நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மூணு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேட்டான்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனியே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் இந்த மாதிரிக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைரல் ஆகாமல் அந்த மாதிரிக்கு அந்த ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அசிங்கத்தாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரிக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாஃபிங் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும் தான் அவசியம் இல்லை. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஸ் கூட இருக்குது, ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஃபோட்டோ வச்சு மாஃபிங் பண்ணி அப்லோட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க நீங்கள் உங்களோட போஸ்ட்டு உங்களோட வீடியோஸை வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த மாதிரிக்கே நான் சொன்ன அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் அதை கமெண்ட்டை வந்து ஃபைல் பண்ணுங்கள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நடந்தால் கூட அதை வெளியில் சொன்னால் அசிங்கமாயிரும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே இருந்துக்கிறது, வெளியிலேயே போகாமல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சூசைடு கூட பண்ணிட்டுருக்காங்க, ஓகேங்களா? இது மாதிரிக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய நடந்திருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடாது, ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்ற இந்த மாதிரி ஆப்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணணும். சப்போஸ் அப்படி அப்லோட் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறது, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வீடியோஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் யாருமே அப்லோட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணனால தான் யாராவது டவுன்லோட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா மாஃபிங் பண்ணி பெரிய பிரச்சனை ஆகிடுறாங்க. அது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைனால உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி பிரைவசியான ஃபோட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸ்லலாம் அப்லோட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஸ்லலாம் அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ், ஓகேங்களா? இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நிறைய பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கும், அதுக்கு என்ன பண்ணனே தெரியாமலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க, அதுவும் தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ், ஓகேங்களா? மற்ற சேனல் மற்ற வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாட்டியும் இந்த வீடியோவை வந்து நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, ஓகேங்களா? ப்ளீஸ் இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ரெண்டு பேத்துக்காக ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ், ஓகேங்களா? நம்ம கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாலேஜ் இல்லாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணுறது அந்த மாதிரியே முடிவெல்லாம் எடுக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேர்ள்ஸ்க்குமே அதை ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம லேப்டாப்பில் போய் நான் அந்த வெப்சைட்டில் போய் என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே நான் சொல்லித்தரேன். இப்போ வாங்க நம்ம லேப்டாப்பில் போய் அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எத்தனை ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசுக்கு மேலேயா இல்லை 18 வயசு கீழேயான்னு கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 18 வயசு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கேஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இப்போ 18 வயசுக்கு மேலேன்னு நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கா இல்லை உங்கள் ஃபோட்டோவில் உங்கள் பக்கத்தில் நீ இருந்தவங்களுக்கா அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா மை செல்ஃபுன்னு எனக்குன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்த பிறகு மூணாவது ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும், ஐ எம் பப்ளிக் பிளேஸ் வந்து அந்த மாதிரிக்கே ஒரு ரெண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் அல்லது வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏதாவது ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆச்சான்னு கேட்குறாங்க. தெரிஞ்சுன்னா ஓகே, தெரியலாட்டி ஐ டோன்ட் நோனு கொடுத்துக்கலாம், இல்லாட்டி நோன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு மாப்பிங் பண்ணியிருப்பாங்களா, அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ண சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோனால் அதில் ஒரிஜினல் ஃபோட்டோ வச்சுருப்பீங்களா, அந்த ஃபோட்டோவை வந்து அப்லோடு பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து அந்த ஃபோட்டோவை மறக்காமல் அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேசிக்காக ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பட்டன் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஒரு 6 to 10 கேரக்டருக்குள்ளே ஒரு பின் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதை கிரியேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். கிரியேட் பண்ணுற பின்னை வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஐ எம் நாட் ரோபோன்றதை இதையும் வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. அப்படி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆயிரும். இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பராக சந்திக்கலாம். பாய். இந்த அவேர்னஸ் போட்டது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கிருப்பீங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம்.